Hi students, நாம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னதுன்னா pair of linear equations in two variables. இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்காதவங்க இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்காதவங்க இங்கே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் நமக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, Aftab tells his daughter, 7 years ago, I was 7 times as old as you were then. Also, 3 years from now, I shall be 3 times as old as you will be. Represent this situation algebraically and graphically. But என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருடைய ஏஜுமே கேட்கல, அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், அல்ஜிப்ரிக் ஃபார்ம்லேயும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, அல்ஜிப்ரா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், பாலினாமியில் வர்றது எல்லாமே அல்ஜிப்ரா பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ சம்க்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அஃப்தாப்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். சரியா, அவருடைய டாட்டர் அவங்கள நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கோம். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 years பிஃபோர். சரியா, 7 years பிஃபோர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இவருடைய ஏஜ் வந்து இவங்க ஏஜை 7 times பண்ணால் வர ஏஜாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இவருடைய ஏஜ் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்னா 7 years பிஃபோர் அப்படின்னா 7 years மைனஸ் பண்ணணுமா, ஸோ அதனால் -7. இவங்களும் அப்போ இவரை பற்றி நம்ம இவங்களுக்கு ஈக்குவேட் பண்ணணும், இவரை வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம இவங்களே என்ன பண்ணணும், கம்பேரிசனில் ஈக்குவல் டுல y -7 வச்சுப்போமா. ஆனால் இவங்களுடைய ஏஜ் x 7, அதுதான் வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிறது தான் இங்கே டினோட் பண்ணுறாங்க. இது x -7 = 7 × y -7. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இவங்களுடைய ஏஜை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஏஜ் வரும் அப்படிங்கிறது தான் இது. சரி, இதை நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அல்ஜிபிக் ஃபார்ம், இது என்னது, அல்ஜிபிக் ஃபார்மில் பண்ணும்போது எக்ஸ் இந்த -7 = 7 வந்து முதல்ல உள்ளே மல்டிப்ளை ஆகுமா, ஒயில் ஒரு வாட்டி 7ல் ஒரு வாட்டி. ஸோ 7y வரும், அண்ட் -into + - 7 × 7 49. தென் இங்கே இருக்க ஒய் டேம் எக்ஸ் டேம்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் டேம்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த +7 இந்த பக்கம் வந்ததுன்னா -7 ஆகுமா. x - 7y = இந்த -7 வந்து இங்கே போச்சுன்னா +7 ஆகிடும். அப்போ -49 + 7. இப்போ என்ன வருதுங்க, x - 7y = -42. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லாம் எடுத்து எழுதும்போது இந்த மாதிரி ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து டினோட் பண்ணுறதுலாம் ஏரோ மார்க்லாம் போடாமல் விட்டுட்டோம்னா -ஆக சில நேரம் வந்து இது வந்து நம்ம சம்முக்குள்ளே ப்ராக்கெட்டான்னு சொல்லிட்டு சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸில் டினோட் பண்ணுங்கள். சரி, செகண்ட் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அஃப்டாப் இவரே சொல்கிறாரு, இது வந்து 7 years பிஃபோர், இது 7 years ஹென்ஸ், அதாவது ஆஃப்டர் 3 years ஆஃப்டர். சாரி, 3 years ஆஃப்டர். அப்போது அஃப்டாப்புடைய இது என்னது, எக்ஸ் ஒய்னா கரண்ட் ஏஜ். அப்போது கரண்ட் ஏஜ்னால் இப்போ ஏஜ் வந்து இருக்கிறது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்போது இவங்கள வச்சு இவங்கள வந்து கம்பேர் பண்ணும்பொழுது அப்போது y + 3ன்னு போட்டுப்போமா. என்ன ஆகும்னா, 3 years கழிச்சு இவருடைய ஏஜுக்கு இவங்க ஏஜ் 3 times பண்ணால் இது ஏஜ் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அவர் சொன்னது என்னென்னா, ஆஃப்டர் 3 years Aftab's age will be 3 times of her daughter, his daughter அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது ஸோ இங்கே பண்ண மாதிரி தான், x + 3 = 3y + 9. அதாவது 3 இதுக்கு ஒரு தடவை இதில் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும். தென் இங்கே x + 3 அப்படி மல்டிப்ளை பண்ணணும். x + 3 வேணும், 3. ஸோ இங்கே x - 3y, தென் 9க்கு இங்கே -3 வந்துடுமா, இந்த 3 இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், இது +3y இங்கே வந்தால் -3y ஆகிடும். ஸோ x minus 3y equal to 6. இது என்னது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இது அல்ஜிப்ரிக் ஃபார்ம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம். நம்ம இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்த பாலினாமியல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு வரப்போ என்னென்ன பார்த்தோம்னா, எக்ஸுக்கு 0 ஆஃப் பாலினாமியல், அதாவது 0 ஆஃப் எக்ஸ், 0 ஆஃப் எக்ஸ், 0 ஆஃப் ஒய், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது ஒய் 0 ஆகிடணும், ஒய்க்கு வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸுக்கு 0 ஆகிடணும், அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தரும், ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, நம்ம இங்கே என்னென்ன கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸுக்கு 0 கொடுத்து பார்ப்போமா. எக்ஸுக்கு நான் இங்கே 0 கொடுக்குறேன். அப்போது இந்த ஈக்குவேஷன் நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். x minus 7y equal to minus 42. சரியா, xக்கு 0 கொடுத்தனா இங்கே 0வா, minus 7y equal to minus 42வா. then இங்கே 0 அப்படின்றதுனால விட்டாச்சு. ஸோ 7y equal to minus 42. ஸோ y equal to 7yனா 7 into yயா. அப்போ minus 7ன்றது இங்கே என்னதில் வரும், இங்கே டிவிஷனில் வந்துடும், ஈக்குவல் டு இந்த பக்கம், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 42 divided by minus 7. So minus minus division la cancel பண்ணிடலாம். 7 1 time, 7 6 times. So y க்கு என்ன வேல்யூ கிடைக்குது, y equal to 6. ஸோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வேற ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது 7 மல்டிபிள்ஸாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் நமக்கு ரவுண்ட் ஆஃப் த வேல்யூ கிடைக்கணுன்றதுனால 7 சம்மந்தமாகவே போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து 0க்கு பதில் ஒரு 7 கொடுத்து பார்ப்போம். சரியா, என்ன 7 ப்ளஸ் 7 ப்ளஸ் 7 கொடுக்கும்பொழுது எக்ஸுக்கு 7 வருமா, மைனஸ் 7ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42. ஓகே, இப்போ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் இங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா. கான்ஸ்டன்ட் முதல்ல இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42. இது ப்ளஸ் 7ஆக இருக்குது, இங்கே வந்தால் மைனஸ் 7 ஆகிடுமா. then minus 42 minus 7 is minus 49. so minus 7y is equal to minus 49. next another y is equal to minus 49 divided by minus 7. so 7, the minus minus cancel, 7 1 time, 7 7 times. so y equal to 7 கிடைக்குது. அப்போ x க்கு 7 கொடுக்கும்போது சரி, இதே மாதிரி ஒரு மைனஸ் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா, ஸோ ப்ளஸ் 7 போட்டேன், ஸோ இங்கே மைனஸ் 7 போடுறேன். ஸோ மைனஸ் 7 நீங்கள் கொடுக்கும்பொழுது என்ன வருது, மைனஸ் 7 மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 42வா. தென் மைனஸ் 7y இங்கே இருக்கும், இந்த கான்ஸ்டன்ட் இங்கே போச்சுன்னா மைனஸ் 42 ப்ளஸ் 7ஆ, மைனஸ் 7 ப்ளஸ் 7 ஆகிடும். மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35. ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35 டிவைடட் பை மைனஸ் 7. ஸோ மைனஸ் கேன்சல், 7 1 time, 7 5 time. So y equal to 5. So y க்கு 5 என்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, இப்போது கீழே இருக்க இந்த ஈக்குவேஷன் செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் செக் பண்ணும்போது நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் எக்ஸில் செக் பண்ணிட்டேன். அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா ஒய்க்கு கிடைக்கும், ஸோ ஒய்க்கு வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸில் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அடுத்தது கொடுக்குறதுனா ஒயில் செக் பண்ணி பார்ப்போம். ஒய்க்கு வேல்யூ தரேன். ஸோ ஒய்க்கு என்ன வேல்யூ தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்த மாதிரி 0 கொடுக்கலாம். சரியா, ஸோ ஒய்க்கு நான் 0 கொடுத்தேன்னா எக்ஸ் மைனஸ் 3 into 0 ஈக்குவல் டு 6ஆ, 3 0 0வா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 6 கிடைக்குது. அப்போது ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸுக்கு நமக்கு 6 கிடைக்குது. ஓகே, தென் ஒய்க்கு ஒரு மைனஸ் 1 கொடுத்து பார்ப்போம். சரியா, மைனஸ் 1 கொடுக்குறப்போ என்ன வருது அப்படின்னா, எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 into minus 1 கொடுப்போமா. அப்போது இங்கே 6 இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 3ஆ, 3 into 1 is 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ஆ ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த பக்கம் வந்ததுன்னா 6 minus 3. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்குது நமக்கு 3. தென் ஸோ ஒய்க்கு ஒரு மைனஸ் 2 கொடுக்கலாம். x minus 3 into minus 2 equal to 6. Then x minus into minus plus, 3 into 2 are 6. So x equal to 6 minus 6 the plus 6 inga pochina. So x equal to enna kadikudhu 0. So y ku 0 kodutha x ku 6 kadikudhu. So y ku minus 2 kodukumbodhu x ku 0 kadikudhu. So idu varaikkum nama equations paathachu. So idukku appuram graphical representation. Ipo graphical representation first ketadhu algebraic ah epdi varudhu, then adukku nama values koduthu paakrom. எதுக்காகனா கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. சரி, இப்போ x = 0 y = 6. இப்போ x = 0 அப்போ y = 6. சோ இந்த இடத்துல நம்ம பாயிண்ட பிளாட் பண்ணலாமா? சோ இந்த இடம் then x = 7 y = 7. அப்போ என்னது y x = 7 y = 7. சோ இந்த இடத்துல இருக்குமா? then minus 7 கொடுக்கறப்போ 5 கிடைக்குது. இதுக்கு x க்கு -7 y க்கு 5. சோ -7 and 5. சோ இந்த இடத்துல பிளாட் ஆகும். சோ இத என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட் லைன்ல போடலாமா? ஓகே, then இந்த பாயிண்ட்ஸ் எப்படி -7,5 இது 0,6 and இந்த பாயிண்ட் வந்து 7,7 இந்த மாதிரி பிளாட் பண்றோம். then இது 6 கொடுக்கும்போது x க்கு 6 கொடுக்கும்போது 0 கிடைக்குது. அப்போ x க்கு 6 இந்த இடம். then 3 கொடுக்கும்போது -1 கிடைக்குது. 3 னா -1 இங்க கிடைக்குது. then 0 கொடுக்கும்போது 2 கிடைக்குது, -2 கிடைக்குது. 0 -2 சோ இங்க சரியா? சோ இத என்ன பண்ணலாம்? இத ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வரையலாமா? சோ 0, -2 இந்த பாயிண்ட், then the 3, -1 in the point, then either 6, 0. So in the எழுதும்போது இந்த லைன் போட்டதுக்கு அப்புறம் x -7 y equal to -42 க்கு இந்த கிராஃபும், இதுக்கு x -3 y equal to 6 க்கு இந்த கிராஃபும் கிடைக்குது. ஸோ இது நான் ரஃபாக வரைஞ்சது இந்த மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும். So next sum பார்க்கலாம்.